வணக்கம், என் பேர் சஞ்சித்ரா. நான் இங்கே வந்தது வந்து பிரச்சாரத்துக்காக நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கே முதல் காரணம் ஏன் வந்தேன்னா, தருமபுரின்றது 10 வருஷம் முன்னாடி எங்கள் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 10 வருஷம் முன்னாடி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இங்கே நின்று இங்கே வெற்றி வேட்பாளராக வந்தார் தருமபுரி மாவட்டத்தில். அதனால் 10 வருஷம் முன்னாடி நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஊராகவே ஆக்கிக்கிட்டோம். மீண்டும் 10 வருஷம் கழித்து இங்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த நல்ல வாய்ப்பை நீங்களாம் விடக்கூடாதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோமே மெயினாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெற்றி வேட்பாளராக மீண்டும் எங்கள் அம்மா நிற்கிறாங்க, முனைவர் சௌமியா அன்புமணி. அவங்களுக்காக ஓட்டு சேகரிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த ஒரு ஒரு பெரிய காரணத்துக்காக இங்கே வந்திருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரையும் எங்களை எப்படி வரவேற்கிறாங்கன்றது தான் ரெண்டாவது விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க எல்லோரையும் பார்க்கறதில்ல. ஏன்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம், சிரித்த முகத்தோடு எல்லாம் கட்டி, எல்லா பெரியவங்க எல்லா பெண்மணிகளும் கட்டி அணைச்சி முத்தெல்லாம் கொடுத்து ஆரத்தி எடுத்து எல்லாம் ரொம்ப அன்பாக வரவேற்கிறாங்க. அதேமாதிரி எங்கள் அண்ணனுங்களும் சரி, அழகாக வணக்கம் வச்சு சிரித்து மரியாதையாக எங்களை இது பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த மரியாதை வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நாங்கள் சாதா சின்ன பசங்க நாங்களாம். எங்களுக்கு இவ்வளோ மரியாதை தராங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதை விட மரியாதை கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே இருக்கிற எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்களாகிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த மரியாதையோட நாங்கள் அவங்களுக்கு 10 மடங்கு மரியாதை தருவோம். அந்த மரியாதைனா என்னென்னா, நாங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இவங்களோட கோரிக்கை, இவங்களோட பிரச்சனைங்க, இவங்களோட கேள்விகள் எல்லாமே நாங்கள் மூணு பேர், எங்கள் அக்கா தங்கச்சி, நாங்கள் மூணு பேர் இங்கே தொகுதியில் இருந்து எல்லாரோட கோரிக்கையை எங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் சேர்க்குறதா எங்கள் வேலை. அதாவது வெற்றி பெற்றதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டோம் நினச்சிக்காதீங்க. இது எங்கள் ஊராகிடுச்சு, நீங்கள் எங்கள் மக்கள் ஆகிட்டீங்க. எல்லோரும் ஒன்றுக்கொன்னா ஆகிட்டோம் இப்போ. அதே மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றுக்கொன்னா இருந்தால் நம்ம தான் நம்ம முன்னேற்றிக்கணும். நம்மளோட எதிர்கள் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு வாய்ப்பு கிட்ட தான் இங்கே வந்திருக்கோம். முனைவர் சௌமிய அன்புமணி மாம்பழச்சினத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாக்களித்து அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இங்கே இருக்கிற தண்ணி பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அதாவது மது ஒழிப்பு வந்து இங்கே தருமபுரியில் நம்ம முயன்றிக்கலாம். ஆனால் 2026 அவர் அன்புமணி அவர் ஜெயிச்சாதான் முழு தமிழ்நாட்டிலையும் மது ஒழிப்பு கண்டிப்பாக முதல் கையெழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், முதல் கையெழுத்து நம்ம மது ஒழிக்கிறது தான். அது வந்து 2026. இப்போது நம்ம பார்க்குற விஷயம் வந்து, முனைவர் சௌமியன்மணி ஜெயிக்க வச்சோன்னா தண்ணி விவசாய பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சிப்காட்லேருந்து நம்ம எல்லா, அதாவது தருமபுரி முன்னேற்றத்துக்கான அவ்வளோ செயல்திட்டு வச்சுருக்காங்க. அதேமாதிரி உங்கள் எல்லாரோட ஒரே ஒரு வாய்ப்பு தான் எங்களுக்கு தேவை. மறக்காமல் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் போடுவீங்கன்னு தெரியும், மற்றவங்களுக்கும் சொல்லி ஓட்டு போட வைங்க, சரிங்களா? வாக்கு சேகரிக்கிறது அதாவது நம்மளோட அது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்களோட ஆதரவை நம்ம முக்கியமாக சேகரிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமாக விஷயம். அதே மாதிரி எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நன்றி.